அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் பிஏ சர்ஃபான், சர்ஃபான் பிஏ பிளாக் நியூஸ் சேனலுடைய உரிமையாளர். இந்த மாதிரி ஒரு மார்க் பேனையால் வரைஞ்சிருக்கிறது, நிஜத்தில் வரையணுமென்றது உண்மையிலே ஆசை. ஆனால் தவிர்க்க முடியாத சூழல், நாட்டுக்கு போக முடியலை. ஆனாலும் வெளிநாடு வாழ் எங்களுடைய சமூகம், வெளிநாடு வாழ் சமூகம் இன்று வரையும் பட்டுக்கொண்டிருக்கும் இன்னல்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் அனைத்திற்குமே எதிர்வரும் கால அரசியல் நல்லதொரு தீர்வை தர வேண்டும். அதேபோல இம்முறை எங்களுடைய நாட்டிலே வரலாறு காணாத ஒரு வெற்றியோடு ஒரு நல்ல தலைமைத்துவம் உருவாக வேண்டும். அதேபோல இத்தலைமைத்துவத்தை வழிநடத்த சமுதாயமாகிய நாங்களும் முடிந்த வரைக்கும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அதேபோல இன்றைய நாள் எங்களுடைய நாட்டில் நல்லதொரு தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்துள்ளது. இந்த வாய்ப்பு இனி இன்னும் 5 வருடங்கள் கழித்தே நம்மளது கைக்கு வரும். அதற்கு முன்னால் இந்த 5 வருட காலங்களை எங்களுக்கு சாதகமாக, எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு சாதகமாக, எந்த ஒரு அச்சமின்றி எங்களுடைய நாட்டில் சாதி மத இன மொழி பேதமின்றி ஒற்றுமையாக நிம்மதியாக வாழும் சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல அரசியல் தலைமை, ஊழல்வாதிகளை எதிர்த்து போராடக்கூடிய, நாட்டிலே ஊழல் செய்து கொண்டு வெளிநாடுகளில் வைக்கப்பட்டிருக்கும், கொண்டு செல்லப்பட்ட எங்களுடைய நாட்டு பணங்களை திருப்ப கொண்டு வந்து எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், கடன் சுமைகள் அனைத்திற்குமே தீர்வுகளை கொண்டு வர ஒரு நல்ல அரசியல் தலைமையை தேர்ந்தெடுக்க முயற்சி செய்யுங்கள். இன்னும் சில மணி நேரமே மீதம் உள்ளது. அன்பார்ந்த தாய் தந்தையர்களே, சகோதர சகோதரிகளே, தயவு செய்து முயற்சி பண்ணுங்க. இன்னும் சில மணி நேரமே மீதம் உள்ளது. இந்த வாய்ப்பை தவறவிட்டால் மீண்டும் 5 வருடம் கழித்து எங்களுக்கு இது போன்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இந்த வாய்ப்பை நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கும் சேர்த்து எங்களுடைய இப்போதைய வாழக்கூடிய நிலைமையை சரி செய்யக்கூடிய ஒரு நல்ல அரசியல் தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்குரிய முயற்சிகளை பண்ணுங்க. உங்களுடைய பொன்னான வாக்குகளை தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த வெளிநாடுகளில் வாழக்கூடிய நாங்க எங்களுடைய குடும்பங்களிடம் கேட்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான், நல்ல ஒரு அரசியல் தலைமையை தேர்ந்தெடுங்க. ஏன்னா காலங்காலமாக நாட்டுக்காகவும் உழைக்கிறோம், வீட்டுக்காகவும் உழைக்கிறோம். ஏன்னா எங்களுடைய பணம் வரலைன்னா நாடும் பட்டணி கிடக்கும், வீடும் பட்டணி கிடக்கும். ஆனால் நாட்டுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய நல்ல ஒரு அரசியல் தலைமை கிடைத்தால் நாடு நல்ல நிலைமைக்கு வரும், நாங்களும் எங்களுடைய நாட்டுக்கு வரலாம். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வெளிநாட்டவர்களுடைய டாலர்களால் தான் இன்றைக்கு வரைக்கும் நாடு ஓரளவு நிம்மதியான சூழல்ல போயிட்டு இருக்குது. ஆனா அதுக்குரிய காலம் தொடருமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஏன்னா பல இன்னல்களையும் துன்பங்களையும் தொடர்ந்தும் அரபு நாடுகள்லையும் மற்ற அயல் நாடுகள்லையும் எங்களுடைய நாட்டவர்கள் சந்தித்து வராங்க. குறிப்பா இந்த அரபு நாடுகள்ல, மிடில் ஈஸ்ட் நாடுகள்ல எங்களுடைய தாய்மார்கள் சகோதரிகள் படக்கூடிய துன்பம் ஏராளம். மனுத்தியால கணக்கில் துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு துன்பம், ஒரு நாளைக்கு இன்னொரு துன்பம் அப்படின்றதையும் விட ஒரு மனுத்தியாலத்துக்கு ஒரு பிரச்சனை, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஓட்டுநர்களுக்கும் அதே கஷ்டம். வீடுகளில் வேலை செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் மிகப்பெரிய இன்னல்கள்லையும் கஷ்டங்கள்லையும் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஏன் வெளியில் வேலை செய்யக்கூடிய கம்பெனிகளில் வேலை செய்யக்கூடிய, கடைகளில் வேலை செய்யக்கூடிய எத்தனையோ பேர் இன்றைக்கும் சம்பளம் சரியாக கொடுக்கறதில்லை, சாப்பாடு இல்லை, நேரம் இல்லை, ஓய்வு இல்லை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள். சொந்த நாட்டை விட்டுட்டு வேற நாட்டுக்கு வந்தால் பிழைப்பு தேடி இதுதான் நிலைமை. சொந்த நாட்டில் அனைத்து வளங்களும் இருக்கு, அது சரியாக பயன்படுத்துறதுக்கான ஒரு தலைமைத்துவம் தான் எங்களுடைய நாட்டில் இல்லை. அதற்கான நேரம் இது. முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. இன்னும் சிறிதளவு நேரமே மீதம் உள்ளது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, தந்தைமார்களே, தயவு செய்து நல்ல ஒரு தீர்மானத்தை எடுங்க. உங்களுடைய பொன்னான வாக்குகளை உடனே போய் அழிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.